அளவில் இன்றைய ஒரு நாளில் மட்டும் எண்ணிலடங்கா நிகழ்வுகள் நடக்கின்றன. இதில் முக்கிய 50 நிகழ்வுகளை மட்டும் தொகுத்து டாப் 50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸாக உங்களுக்கு அளிக்கிறோம். இன்றைய டாப் 50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸ்க்காக முதலில் வர்ணியா சஞ்சனா. வரும் 30 நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்க இருப்பதாக குடியரசுத் தலைவர் மாளிகை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. குடியரசுத் தலைவர் மாளிகையில் அன்றைய தினம் 7 புதிய அமைச்சரவை பதவியேற்பு விழா நடைபெறுகிறது. மோடி பதவியேற்பு விழாவில் பங்கேற்க அமெரிக்கா, ஜப்பான், சீனா உள்ளிட்ட வெளிநாட்டு தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக எம்எல்ஏக்கள் 13 பேரும் வரும் 28 பதவியேற்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டப்பேரவையிலுள்ள பேரவைத் தலைவரின் அறையில் எம்எல்ஏக்கள் பதவியேற்றுக் கொள்கின்றனர். இந்த பதவியேற்பு விழாவில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். இந்தியா பாகிஸ்தான் இடையே ஒற்றுமை நிலவ வேண்டும் என பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் வலியுறுத்தியுள்ளார். பிரதமராக பதவியேற்க உள்ள நரேந்திர மோடியை இம்ரான்கான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்க உள்ள பிரதமர் மோடிக்கு இம்ரான்கான் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார். நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்ற பின் முதல் வெளிநாட்டு பயணமாக மாலத்தீவுக்கு செல்ல இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மக்களவைத் தேர்தலில் 2வது முறையாக பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்ற மோடி வரும் 30 மீண்டும் பிரதமராக பதவியேற்க இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து ஜூன் 7 மோடி மாலத்தீவு செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இன்றே விலக்கிக் கொள்ளப்பட்டதாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மக்களவைத் தேர்தலை ஒட்டி மார்ச் 10 முதல் மே 27 வரை தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. தேர்தல் விதிகள் நாளை வரை அமலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்றே தளர்த்தப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி பிரதமர் நரேந்திர மோடியை தில்லியில் நேரில் சந்தித்து பேசினார். மீண்டும் பிரதமராக பதவியேற்க உள்ள மோடிக்கு அவர் வாழ்த்துக்களை தெரிவித்தார். தனது பதவியேற்பு விழாவில் பங்கேற்குமாறு பிரதமர் மோடிக்கு ஜெகன்மோகன் ரெட்டி அழைப்பு விடுத்தார். ஆந்திர மாநிலத்தை அடுத்த ஓராண்டுக்குள் நாட்டின் முன்மாதிரி மாநிலமாக மாற்றுவேன் என முதலமைச்சராக பதவியேற்க உள்ள ஜெகன்மோகன் ரெட்டி தெரிவித்துள்ளார். தில்லியில் பிரதமர் மோடியை சந்தித்து பேசிய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆந்திர அரசு ஒரு புரட்சிகரமான அரசாக இருக்கும் என கூறினார். தான் யாருக்கும் எதிரே இல்லை என்றும் மக்களின் பாதுகாவலனாக இருப்பதே தமது கடமை எனவும் ஜெகன்மோகன் ரெட்டி தெரிவித்தார். தமிழகத்திற்கு தண்ணீர் கொண்டுவர கோதாவரி கிருஷ்ணா நதிகளை இணைப்பதுதான் தமது முதல் கடமை என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், ஒவ்வொரு ஆண்டும் கோதாவரி நதியில் இருந்து வீணாக கடலில் கலக்கும் நீரை கிருஷ்ணா, பொன்னார், காவிரி நதிகளை இணைத்து திருப்பி விடுவதன் மூலம் 4 தென் மாநிலங்களின் தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படும் என குறிப்பிட்டுள்ளார். கோதாவரி கிருஷ்ணா நதிநீர் இணைப்பு திட்டம் குறித்த அறிவிப்பை வெளியிட்ட மத்திய அமைச்சர் நிதின் கட்கரிக்கு முதலமைச்சர் பழனிசாமி நன்றி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், கோதாவரி கிருஷ்ணா நதிநீர் இணைப்பு திட்டத்திற்கு தனது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய சூழ்நிலையில் தமிழகத்திற்கு இத்திட்டம் மிக முக்கிய தேவையாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ராகுல்காந்தி தோல்வியுற்ற அமேதி தொகுதியில் அவரை எதிர்த்து போட்டியிட்ட ஸ்மிருதி இரானியின் நெருங்கிய உதவியாளர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். தேர்தல் நேரத்தில் ஸ்மிருதி இரானிக்கு உதவியாளராக இருந்து சிறப்பாக பணியாற்றிய சுரேந்திரசிங் என்பவர் இன்று காலையில் அவரது வீட்டில் மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இவரது கொலைக்கான காரணம் குறித்து போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். அமேதியில் சுட்டுக் கொல்லப்பட்ட தனது உதவியாளரின் உடலை ஸ்மிருதி இரானி சுமந்து சென்றது பொதுமக்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. ஸ்மிருதி இரானியின் உதவியாளர் சுரேந்திர சிங் அமேதியில் மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் அவரது சொந்த ஊரான அமேதியில் இறுதி ஊர்வலம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட ஸ்மிருதி இரானி சுரேந்திர சிங்கின் உடலை சுமந்து சென்றார். ஐஎஸ் தீவிரவாதிகள் ஊடுருவ இருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து கேரளாவின் கடலோர பகுதியில் கடலோர காவல் படையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். கேரளம் அடுத்த லட்சத்தீவுகள், மினிகாய் தீவுகளிலும் கடலோர காவல் படையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். கேரள கடலோர பகுதிகளில் நேற்றும் ரோந்து பணி நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. தனது 5 ஊதியத்தை ஃபானி புயல் நிவாரணத்திற்காக வழங்குவதாக புரி மக்களவைத் தொகுதி எம்பி வினாகி மிஸ்ரா தெரிவித்துள்ளார். ஏற்கனவே முதலமைச்சர் நவீன் பட்நாயக் தனது 1 ஊதியத்தை நிவாரணமாக வழங்கியுள்ள நிலையில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். புரி தொகுதியில் போட்டியிட்ட பிஜு ஜனதா தளம் கட்சியைச் சேர்ந்த வினாகி மிஸ்ரா பாஜக வேட்பாளர் சம்பத் பத்ராவை வீழ்த்தி மக்களவை உறுப்பினரானவர். வரும் 29 மாண்டியா சென்று பொதுமக்களுக்கு நன்றி தெரிவிக்க இருப்பதாக அந்த தொகுதியின் எம்பி சுமலதா அம்பரீஷ் தெரிவித்துள்ளார். மாண்டியா மக்களவைத் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற நடிகை சுமலதா பாஜக மூத்த தலைவர் எஸ் எம் கிருஷ்ணாவை சந்தித்து நன்றி தெரிவித்தார். பெங்களூருவில் நடைபெற இருந்த சந்திப்பின் கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா உள்ளிட்டோர் உடனிருந்தனா்.
மக்களவைத் தேர்தலில் பாரதிய ஜனதா அமோக வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்தாலும் தமிழகத்தில் ஓர் இடத்தில் கூட வெற்றி பெறாதது குறித்து தமிழிசை சவுந்தரராஜனிடம் பாஜக தலைமையிடம் விளக்கம் கேட்டதாக கூறப்படுகிறது. நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் 2 தொகுதிகளாவது கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கில் 5 தொகுதிகளில் பாஜக போட்டியிட்டது. எனினும் 1 தொகுதியில் கூட வெற்றி பெறாத நிலையில் இதுகுறித்து பாஜக தலைமையிடம் விளக்கம் கோரியுள்ளது. தமிழகத்தில் 300 வாக்குச்சாவடிகளில் அமமுகவுக்கு 1 வாக்கு கூட பதிவாகவில்லை என்பது நம்பக்கூடியதாக இல்லை என அக்கட்சியின் பொதுச் செயலர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாக்குச்சாவடிகளில் உள்ள அமமுக முகவர்கள் கூட வாக்களிக்கவில்லையா என கேள்வி எழுப்பினார். இதற்கான காரணம் குறித்து தேர்தல் ஆணையம் உரிய பதில் அளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தேனி மக்களவைத் தொகுதியில் ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் ரவீந்திரநாத் வெற்றி பெற்றது குறித்து வழக்கு தொடர இருப்பதாக தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் இ வி கே எஸ் இளங்கோவன் தெரிவித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களும் பேசிய அவர், அதிமுகவினரின் பணப்பட்டுவாடாவை தடுக்க தேர்தல் ஆணையம் தவறிவிட்டதாக குற்றம் சாட்டினார். துணை முதலமைச்சரின் மகன் வெற்றி பெற பிரதமர் மோடி அக்கறை செலுத்தியதாகவும் இ வி கே எஸ் இளங்கோவன் கூறினார். நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் பதவியை நாளை ராஜினாமா செய்ய இருப்பதாக கன்னியாகுமரி தொகுதி எம்பி ஹெச் வசந்தகுமார் தெரிவித்துள்ளார். சென்னை அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்து பேசிய பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இவ்வாறு கூறினார். இதனையடுத்து நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி காலியானதாக அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மக்களவைத் தேர்தலில் தோல்வியடைந்ததால் தமிழக மக்கள் ஏமாற்றப்பட்டதாக தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே ஆட்சி இல்லை என்றால் நல்ல திட்டங்களை மாநிலத்திற்கு கொண்டுவர இயலாது என அவர் கூறியுள்ளார். தமிழக மக்கள் மோடி தோற்றதாக கருதுகிறார்கள் என்றும், ஆனால் தன்னை பொறுத்தவரை தமிழகமும் தமிழக மக்களும் தான் தோற்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் சிலைகள் மாற்றப்பட்ட விவகாரம் தொடர்பாக ஊழியர்களிடம் மீண்டும் விசாரணை நடைபெற்றது. மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளரான ராஜாராம் தலைமையிலான போலீசார் அச்சுறுத்தல்கள் உட்பட 10 பேரை மீண்டும் வரவழைத்து விசாரணை நடத்தினர். விரைவில் இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என போலீசார் தெரிவித்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் டாப் 50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸ் தொடரும்.